அவர்தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். பார்க்குறாங்க பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை பார்க்குறாங்க. நல்ல படம் தான், எந்த கருத்தையுமே நீங்கள் ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது. அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருட காலத்துக்கு இது பயன்பாட்டில் இருக்கும், நாங்கள் அங்கே வந்து மெட்ரோ நிலையங்கள் கொண்டு வரோம், ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், வீணான வதந்திகளாக வந்து நீங்கள் பரப்பாதீங்க. மக்கள் கருத்து கணிப்பு கேட்ட பிறகுதான் கோயம்பேடு தங்கச்சி நான் ஒன்று கேட்குறேன், பிஜேபி வந்துடும், திமுக ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும்ங்கிறத விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும் சொல்றீங்கல்ல, அதை விட வதந்தி இருக்க எங்க இருக்கு பிஜேபி? அழைப்பாங்க, அழைப்பாங்க தானே, முடிவதான் அண்ணன் சொன்னல, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், தனிச்சே தான் போட்டிடுவேன், தனிச்சே தான் போட்டிடுவேன். இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது நண்பர்கள் போயிட்டு போனால் தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர், இதுதான் பாரதிய ஜனதா. இதில் ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச்ச, அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலாளர், இல்லைன்னு சொல்ல சொல்லு, ஆமாவா இல்லையா? ஆபாச படங்கள் பார்ப்பது, பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல அப்படின்னு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சு பார்க்குறாங்க. பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் உறுப்பினர்களே பார்க்குறாங்க, பாவம் மக்கள் பார்க்க சொல்லி பார்க்குறாங்களா இல்லையா? கர்நாடகாவில் பார்த்தாங்கல்ல, பல சட்டசபைகளில், பல இடங்களில் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறத, அதை பார்த்த நீதிபதிகள் வெறுப்பில் நீங்களும் பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லியிருக்கலாம். மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை தொட அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்ல, இதை இந்த ஜனநா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது வழக்கு சொல்லுங்க, மோடி வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஏன் சொல்கிறாங்க? அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி இருக்குல்ல. நயன்தாராவுடைய அன்னபூர்ணி படம் வந்து ஓடிடி தளத்திலிருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக வந்து மதம் சார்ந்த திரைப்படத்தை ஏன் திரைத்துறையில் வந்து எடுக்கிறாங்க? மதம் சார்ந்த, அது மதம் சார்ந்த படம் இல்லை, நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்ல படம், நல்ல படம் தான். எந்த கருத்தையுமே நீங்கள் ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது. சமூகம் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க, ராமண சமூகம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அதில் அவங்க அசைவம் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிற மாதிரி அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிந்த, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க, கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதும்பாங்க, கறி சாப்பிடுவாங்க, சிலர் கடல் உணவும் சாப்பிடுவோம், மேற்கு வங்கத்திலலாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க. உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கணும் தங்கச்சி, இங்கே எதுவுமே கிடைக்காதுன்னா தின் சாப்பிட்டு தான் ஆகணும், வாழணும்ல, அது ஒரு கருத்து சொல்லுங்க. ஏற்கனவே இருக்க கோட்பாடு, ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், அதை எதிர்க்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், விமர்சிப்பார்கள், ஆதரிப்பார்கள், இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது. அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த கோட்பாடுகளை உடைத்து மார்க்ஸில் இருந்து, லெலியில் இருந்து, எல்லாரும் நீங்கள் புத்தன் பூலே, அம்பேத்கர், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான். அந்த கதையெல்லாம் யாரையும் இழிவுபடுத்தி சொல்லலை படம், நீங்கள் பாருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.